இவர் இல்லைன்னா நம்ம இரவு நேரங்களில் இருட்டில் தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவர் தான் பல்பை கண்டுபிடிச்சார். நம்ம இன்றைக்கி இவரோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இவர் யாருந்தானு கேட்குறீங்க, இவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து 1847 பிப்ரவரி 11 ஒசியோ மாநிலத்தில் மீலர் என்கிற நகரத்தில் வந்து பிறக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசனோட அப்பா வந்து ஒரு தச்சராக இருக்கார், அம்மா வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 4 வரைக்கும் பேச்சே வரல. ஆனால் அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் பேசுகிறத நிறுத்தவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அது என்ன, இது என்ன, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒன்று ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இந்த கலரில் இருக்குது, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அவர் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருப்பார். வரதை பார்த்தாவே எல்லாமே வந்து விலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோ கேள்வி கேட்பார் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே யார்ட்டையாச்சும் கேள்வி கேட்டு அந்த பதில் தெரிலனா, உங்களுக்கு ஏன் அந்த பதில் தெரில அப்படின்னு அதுக்கும் இன்னொரு கேள்வி கேட்பாராம். எடிசன் ஒரு டைம் வாத்தோட முட்டை கோழிக்கிட்ட வச்சு குஞ்சு பொறிக்கிறத பார்த்தாது. அதை பார்த்துட்டு நம்மளும் அடக்காத்தான் குஞ்சு பொறிக்குமா அப்படின்னு ஒரு கோழியோட முட்டையை எடுத்துகிட்டு வந்து அது மேலே உட்காந்து குஞ்சு பொறிக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை இவர் செய்யும் போது இவரோட 5. இதே மாதிரியே எடிசன் வந்து எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு ஆராய்ஞ்சு அது தன்னோட கண்ணால் பார்த்தா தான் அதை நம்புவாரே தவிர யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட மாட்டார். இப்போ எடிசன் 7 ஸ்கூல் போய் சேர்றாரு. ஸ்கூல் போன சேர்ந்த 3 வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, உங்கள் பையனுக்கு படிக்கிறதுக்கே தகுதி இல்லை, அவனை நீங்கள் வீட்லேயே வச்சுக்கலாம், நீங்கள் ஏன் ஸ்கூல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதிஞ்சு. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இனிமேலுக்கு நம்மளே உனக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு வீட்லேயே உட்கார வச்சு எடிசனுக்கு சொல்லி தந்தாங்க. ஸ்கூல் போன 3 டீச்சர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார். அது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குன்னு இது மாதிரி கேள்விகளுக்கு டீச்சருக்கே பதில் தரல. எடிசனோட அம்மா டீச்சருங்கிறதுனால எடிசனுக்கு வீட்லேயே சொல்லித்தரலாம்னு முடிவு பண்ணாங்க. எடிசனோட அப்பா வந்து பட புத்தகத்தை வர நீ மற்ற புத்தகத்தை படித்தா உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி எடிசனும் வந்து நிறைய மற்ற புத்தகத்தையும் படித்தார். எடிசனோட 11 அவர் வந்து ஐசக் நியூட்டனோட முழு புத்தகத்தையும் படித்து முடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து வேதியியலில் வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாச்சு. அவர் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சார். அதுக்காக வந்து வீட்டிலே ஒரு ஒர்க்ஷாப்பை கிரியேட் பண்ணார். ஒர்க்ஷாப்பை கிரியேட் பண்ணி அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்தாரு. அவர் வந்து வளர வளர அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் பெருசாகிட்டே போச்சு. அதுக்கு வந்து நிறையவே காசு தேவைப்பட்டுச்சு. ஆக எடிசன் வந்து நியூஸ் பேப்பர் விற்க ஆரம்பித்தார். இதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வர காசில் இருந்து நிறைய ஆராய்ச்சியும் பண்ணார். வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நியூஸ் பேப்பர் விற்கிறதுனால ஒரு ரயில் பெட்டியை வாடகைக்கு எடுத்து அந்த ட்ரெயின்லேயே போகும்போது பயணம் போகும்போது நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி அவர் செல் பண்ணிக்கிட்டும் இருந்தார். அதே பெட்டியில் வந்து சில ஆராய்ச்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதே மாதிரி தான் ஒரு டைம் போயிட்டுருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து ட்ரெயின் லைட்டாக ஆடவும் அங்கே இருக்கிற ரசாய பொருட்கள்லாம் ட்ரெயின் பெட்டியில் கீழே ஊற்றி ட்ரெயின் வந்து தீப்பிடிச்சிடுச்சு. இதை பார்த்த அந்த ரயிலோட உரிமையாளர் வந்து எடிசனோட கண்ணத்தில் வந்து ஓங்கி அற விடுறாரு. அறவிட்டதுக்கப்புறம் எடிசனுக்கு ஒரு காதே கேட்காம போகுது. அவர் ஒரு காது தான் கேட்காம போச்சே தவிர அவரோட நம்பிக்கை வந்து இழக்கவே இல்லை. அவர் வந்து அதிகமாக இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி தான் ஒரு டைம் வந்து நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. உடனே கையில் இருக்க நியூஸ் பேப்பர்லாம் தூக்கி போட்டு அந்த குழந்தைய போய் ட்ரெயினில் அடிபடுறதுலேருந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் தான் தெரியுது அது ரயில்வே தலைமை அதிகாரியோட குழந்தைன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து தந்தி அதி அனுப்புறது எப்படி அப்படிங்கிறது ப்ராப்பராக சொல்லித்தராரு. சொல்லித்தந்ததுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு அப்புறம் ப்ராப்பராக தந்தி அனுப்பி அவர் வந்து நிறையவே சம்பாதிக்கிறாரு. அவரோட 22 தான் அவர் வந்து மொதல் இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த இன்வென்ஷன் என்னென்னா, அது வந்து வாக்கு எண்ணிக்கையே தான். வாக்கு எண்ணிக்கையை வந்து அந்த மிஷின் வந்து கரெக்டாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுனால அதை வந்து அரசியல்வாதிகள் யாருமே ஏற்றுக்கல. அதனால் அது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் அவர். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுக்கிறாரு, இனிமேலுக்கு மக்களுக்கு பயன் பண்ணுற மாதிரி கண்டுபிடிப்பை மட்டும்தான் நான் கண்டுபிடிப்பேன், தேவையில்லாத எதையும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு. எடிசனுக்கு இது மாதிரி காது கேட்காமல் போனதுனால அவரோட பேரையே ஒரு டைம் அவர் மறந்துட்டார். அவரோட கவனம் வந்து ஒளி மேலே போகுது. அதாவது நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை நம்ம பதிவு செஞ்சு அதை மறுபடியும் நம்மளால் கேட்க முடியுமா அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறாரு. அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு, அதில் சக்ஸஸும் ஆகுறாரு. டிரான்ஸ்மீட்டரில் வந்து 65 மேற்பட்ட பேட்டன் ரைட்டை அவர் வச்சுருக்காரு. அப்புறம் அவரோட கவனம் வந்து லைட்டு பக்கம் திரும்புது. இந்த லைட்டை எப்படி தொடர்ச்சியாக எரிய வைக்கிறது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து முத முதல்ல லைட்டை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து முத முதல்ல லைட்டை கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய பேர் வந்து அந்த லைட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன்னாடி வந்து லைட்டு கண்டுபிடிச்சவங்களாம் அதை தொடர்ந்து தான் எரிய வைக்க முடியலையே தவிர அந்த லைட்டை வந்து கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார்னா லைட்டை வந்து நீண்ட நேரம் எரிய வைக்க தான் ட்ரை பண்ணார். அதில் அவர் சக்ஸஸும் ஆகியிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 5000 முறை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அந்த இடத்துல எந்த மின் இலை வந்து கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக. அவர் வந்து ஒரு மின் இலையை வைப்பார், அது வந்து கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு அது உடஞ்சிரும். அதே மாதிரி இன்னொன்று வைப்பார், கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு உடஞ்சிரும். இது மாதிரி வந்து 5000
பொருட்களை வந்து மாற்றி 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல வந்து எந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து சரியான பதில் கிடைக்கவே இல்லை. அது வந்து தொடர்ந்து எரியவே இல்லை. கொஞ்சம் நேரம் எரியுது, அதுக்கப்புறம் அது வந்து உடஞ்சி விழுந்துருது. அந்த இடத்துல அந்த மின் இலை வந்து உடையாமல் இருக்கணும் அதான். அதுக்கப்புறம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, எதுவுமே அவருக்கு வந்து பிடிப்பில்லை. ஒரு நாள் அவர் சட்டையில் இருக்கிற நூலை பார்க்குறாரு. அந்த நூலை எடுத்து, நம்ம வந்து இதை மட்டும் ட்ரை பண்ணவே இல்லைம்மா, இதை தவிர மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக அந்த நூலை எடுத்து அதில் வந்து கார்பனை தடவி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மின்னிலையாக வைக்கிறாரு. அது வந்து பர்ஃபெக்டாக எரியுது. தாமஸ் அல்வா எடிசன் வந்து மின்சார விளக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இதுதான் வந்து முதல் சாதனை. அவர் வந்து அதை வந்து தொடர்ந்து தான் எரிய வச்சுருக்காரு தவிர அதை வந்து அவர் கண்டுபிடிக்கலை. எல்லாம் தான் தாமஸ் அல்வா எடிசனுக்கு முன்னாடி பல்பை டெவலப் பண்ணவங்க. தாமஸ் அல்வா எடிசனுக்கு 1871 மேரின்கிற பெண்ணோட கிறிஸ்மஸ் தினத்தை அன்று வந்து அவருக்கு திருமணம் ஆகுது. வந்து ரசாயன படிப்பை வந்து முடிச்சிருக்காங்க. இதனால் எடிசனுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. 1884 வந்து அவரோட மனைவி மேரி வந்து இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து எடிசன் வந்து இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு மொத்தம் வந்து 6 குழந்தைகள். முதல் மனைவி மூலமாக 3 குழந்தைகள், ரெண்டாவது மனைவி மூலமாக 3 குழந்தைகள், மொத்தம் வந்து 6 குழந்தைகள். அவரோட 2 மனைவியுமே அவரோட ஆராய்ச்சிக்கு வந்து பெரிதும் துணை புரிந்திருக்காங்க. ஆய்வு கூட வந்து 1914 வந்து தீப்பிடிச்சி எரியுது. தீப்பிடிச்சி எரியறதை பார்த்த எடிசன் வந்து அவரோட மகன்கிட்ட, நீ போய் உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வா, இது மாதிரி ஒரு தீ விபத்தை வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி போய் அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். எடிசனோட பையனும் போயிட்டு எடிசனோட ஒய்ஃபை போய் அழைச்சிட்டு வராங்க. அந்த விபத்தை பார்த்து எடிசனோட ஒய்ஃப் வந்து கதறி அழுகுறாங்க. நம்மளோட ஆராய்ச்சிகள் எல்லாமே போச்சே, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கதறி அழுகுறாங்க. இது தன்னோட மனைவிக்கிட்ட போயிட்டு, நம்மளோட தவறுகளும் தான் சேர்ந்து அழிஞ்சிருக்கு, இனிமேலுக்கு நம்ம புதுசாக தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து தன்னோட வாழ்க்கை முழுவதும் ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் செலவிட்டுருக்காரு. அப்படிப்பட்ட ஆய்வுக்கூடம் வந்து பற்றி எரியும் போது அவர் வந்து ரொம்ப கவலைப்படவே இல்லை. அவரோட கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நினச்சார். அவர் எரியறத வந்து தடுக்க முடியாது. அந்த தடுக்க முடியாததை எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பற்றி தான் அவர் யோசிச்சார். ஆராய்ச்சி மொத்தமும் எரியும் போகும்போது அவர் வந்து இப்படி பேசுகிறாருன்னா அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்கள். நினைக்கிறாரு, எது போனாலும் சரி அதை நம்மளால் திரும்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்கு. மட்டும் இல்லைன்னா நமக்கு வந்து பல்புன்னு ஒன்று கிடச்சிருவே கிடச்சிருக்காது. நம்ம வந்து இரவு நேரங்களில் இருட்டில் மட்டும்தான் வாழணும். பல்புலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இரவு நேரங்களில் அதிகமாக வெளியில் போக ஆரம்பித்தோம். வெளிச்சம் இருக்கிறதுனால இரவு நேரங்களில் வேலை பார்க்கலாம் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மலாம் இரவு நேரங்களில் இருட்டாக இருக்கிறதுனால பகல் நேரங்களில் வேலை பார்ப்போம், இரவு நேரங்களில் தூங்கிடுவோம். இப்படி தான் நம்ம லைஃப் போயிடுச்சு. ஒரு பல்புன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இரவு நேரங்களில் வேலை பார்க்குறது அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் நிறையவே மாற ஆரம்பிச்சிச்சு. எடிசனோட ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 4 வயசு வரைக்கும் பேச்சே வரல. அதுக்கப்புறம் நிறையவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அவருக்கு வந்து கவன குறைபாடு அப்படிங்கிற ஒரு நோயும் இருந்திருக்கு. அதையும் அவர் மீறி இந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அவரோட பேரில் வந்து 2000க்கும் மேலே வந்து பேட்டன்ஸ்லாம் இருக்குது. கூடவே காதும் சரியாகவும் கேட்காது. இந்த அளவுக்கு குறைபாடுகள் இருந்தும் அவர் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு. சாதிக்க முடியும்னா நம்மளாலையும் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுவோம், வென்று காட்டும்.